Good morning student. Today 12th physics la meter bridge 2.5.4 meter bridge topic paaka porom. Last video la namba paathanga na Wheatstone's bridge paathom. Andha Wheatstone bridge odiya another form da meter bridge. Okay va? Wheatstone bridge odiya innoru vadivam da enadama meter bridge. Indha meter bridge edhukku use aagudhu appdinu solli paathoma oru unknown resistance namba calculate measure pandrathukku. அதாவது ரெசிஸ்டன்ஸ் தெரியாத மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிளா ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மீட்டர் பிரிட்ஜ யூஸ் பண்றோம். ஓகேவா? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கும் அதே மாதிரி அதே மெட்டீரியலுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்றோம், மீட்டர் பிரிட்ஜ யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த மீட்டர் பிரிட்ஜ் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இந்த மாதிரி இருக்குமா, நம்ம லேப்ல வந்தா அழகா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், சரியா? இப்போ இந்த மீட்டர் பிரிட்ஜ்ல பார்த்தோமா, ஏ பி அப்படிங்கிற இந்த ரெண்டு எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 மீட்டர் இருக்கு. எவ்வளோடா குட்டி? 1 மீட்டருக்கு லென்த் இருக்கக்கூடிய அந்த மேகனின் ஒயரை அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருப்போம் நம்ம. ஓகேவா? சாலிடரிங் பண்ணிருப்போம் இந்த இடத்துல. 1 மீட்டர் லென்த் இருக்கும், மேகனின் ஒயர் ஏபி அப்படிங்கிறது தான் அந்த ஒயர். ஏமா நம்ம இந்த மீட்டர் பிரிட்ஜ்ல மேக்னின் ஒயரை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அந்த மேக்னின் ஒயருக்கு ஹை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதே மாதிரி ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். எதுக்கு? அந்த மேக்னின் ஒயருக்கு. அதனாலதான் நம்ம மீட்டர் பிரிட்ஜ்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி அந்த ஒயருக்கு, மேக்னின் ஒயருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவா இருக்கும். ஓகேவா? 2 மார்க்ல இது கேட்பாங்க. ஏன் வந்துட்டு மீட்டர் பிரிட்ஜ்ல நம்ம மேக்னின் ஒயரை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டோமா, ஹை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த மேக்னின் ஒயருக்கு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த ஏபி அப்படிங்கிறது 1 மீட்டர் லென்த்ல இருக்கக்கூடிய மேக்னின் ஒயர், சரியாமா? அதே மாதிரி பாருங்க, சி அப்படிங்கிறது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், அதே மாதிரி டி அப்படிங்கறதும் ஒரு காப்பர் ஸ்ட்ரிப். சிடி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா காப்பர் தண்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையாமா. சோ காப்பர் ஸ்ட்ரிப், கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல இத கேப் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இத கேப் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டு கேப் விட்டுட்டு இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் ஒரு காப்பர் ஸ்ட்ரிப். சோ அப்ப இந்த மூணுமே என்னடமா, காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் தான். ஓகேவா? எதுக்காக காப்பரை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, காப்பர் அப்படிங்கிறது குட் கண்டக்டர் நமக்கு தெரியும் இல்லையாமா, அதனாலதான் இந்த மீட்டர் பிரிட்ஜ்ல இந்த ஸ்ட்ரிப்ஸ நம்ம காப்பர்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? இங்க 2 கேப் இருக்கும். இப்போ இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒயருக்கு கீழே 1 மீட்டர் லென்த்துக்கு மீட்டர் ஸ்கேல் வந்து உட்டன் மீட்டர் ஸ்கேல் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த இந்த செட்டப் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மேங்கனின் ஒயரும் இந்த மீட்டர் ஸ்கேலும் ஒரு உட்டன் போர்டுல பிக்ஸ் பண்ணிருக்கும். ஓகேவா கண்ணு? என்னடமா இந்த ஒயரும் இந்த மீட்டர் ஸ்கேல் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு உட்டன் போர்டுல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஒயருக்கு கீழே 1 மீட்டர் ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல் உட்டன் ஸ்கேல் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இந்த எண்ட் இருக்கு இல்லையாமா, இந்த சிங்கிற ஸ்ட்ரிப்பும் ஈங்கிற ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா. சோ இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன கனெக்ட் பண்றோம் நாம அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. எக்ஸாம்பிளா ஒரு காயில் இருக்கு அப்படின்னாக்கா அந்த காயில இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில நம்ம கனெக்ட் பண்றோம், அதை நம்ம பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இதுதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்றோம், அதை இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில கேப் 1 நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி கேப் 2 பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில நம்ம வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், அது எப்படி இருக்குன்னாக்கா ஆக்சுவலா அதை நம்ம இப்படிதான் போட்டு காமிக்கணும், நம்ம புக்ல ரெசிஸ்டன்ஸ் மாதிரி போட்டுருக்கிறதுனால நாமளும் அதே மாதிரியே போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம்னா கியூ அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த கேப் 2 ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், அந்த வேல்யூ நமக்கு தெரியும், நோன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுல எல்லாம் ஃபேனுக்கு ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையாமா, நாப் மாதிரி இருக்கும், எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பாக்ஸ்ல வச்சுக்கலாம். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அப்ப கியூ அப்படிங்கிறது நோன் ரெசிஸ்டன்ஸ், பி அப்படிங்கிறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இங்க நம்ம ஒயரை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவாமா? சோ கேப் 1 அன்னோன் ரெசிஸ்டன்ஸையும் கேப் 2 நோன் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இ அப்படிங்கிற இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ல சென்டர் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கால்வனோமீட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது கூட ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ்,
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜாக்கி, அதான் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். ஜாக்கி அப்படின்னாக்கா தொடுகோல் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்குமா, அதை நம்ம இந்த மேக்னின் ஒயர்ல எந்த இடத்துல வேணாலும் நம்ம டச் பண்ணிக்கலாம் நம்ம, ஓகேவா? சோ அப்போ இந்த இ காப்பர் ஸ்ட்ரிப் இயோட சென்டர்ல இருந்து ஜி கால்னாமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு கண்ணு எடுத்துக்கலாம், பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், இங்க பி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், இப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், இ எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாயிண்ட எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், சரியாம்மா? இப்போ அதே மாதிரி இந்த ஏ பி இந்த ஒயருடைய ரெண்டு எண்டு இருக்கு இல்லையாமா, இந்த ஏ எண்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செல், செல்லுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்து கீ, கீழ இருந்து கீயோடைய அதர் எண்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒயருடைய அதர் அதர் சைடு பிங்கிற பாயிண்ட்க்கு கனெக்ட் பண்ணிருக்கோம், ஓகேவா? அந்த மேக்னின் ஒயருடைய ஒரு ரெண்டுல ஒரு எண்டு வழியா செல்லையும் கீ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டை பாத்தீங்க அப்படின்னாக்கா மேக்னின் ஒயருடைய இன்னொரு ரெண்டோட கனெக்ட் பண்ணிருக்கோம், ஓகேவாமா? இதுதான் செட்டப். இப்போ நம்ம எப்படி இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இப்போ இந்த ஜாக்கி இருக்கு இல்லையாமா, அதை நம்ம எங்க வேணாலும் டச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாக்கியை நம்ம இந்த சைடு டச் பண்றோம், அப்ப கால்வனோமீட்டர்ல டிஃப்ளக்ஷன் எந்த சைடு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கால்வனோமீட்டர் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இந்த மாதிரி இருக்குமா கால்வனோமீட்டர் அப்படின்னா, நம்ம லேபுக்கு வந்தோமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும், சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜீரோவா இருக்கும், இந்த பக்கம் பக்கம் எல்லாம் ரீடிங் இருக்கும், ஓகேவா? சரியா, இந்த பக்கம் எல்லாம் நமக்கு ரீடிங் இருக்கும். இப்ப நம்ம இந்த ஜாக்கிய இந்த பக்கம் டச் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரீடிங் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைடு டிஃப்ளக்ஷன் ஆகும். இப்போ ஜாக்கிய இந்த சைடு நம்ம டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ளக்ஷன் இந்த சைடு நமக்கு வரணும், ஆப்போசிட் சைட்ல வரணும் கால்வனோமீட்டர்ல. அப்போ நம்ம சர்க்கியூட் பாத்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மீனிங், ஓகேவா? அப்ப என் சர்க்கியூட் எல்லா சைட்லயுமே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜாக்கிய நாம இந்த சைடு டச் பண்ணும் பொழுது கால்வனோமீட்டர் டிஃப்ளக்ஷன் இந்த சைடு இருக்கு, இந்த சைடு அதர் எண்ட்ல சைடு டச் பண்ணும் பொழுதும் சேம் சைடே டிஃப்ளக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒரு சர்க்கியூட்ல ஒரு சைட்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகல அப்படின்னு சொல்லி மீனிங். அப்ப நம்ம திருப்பி ரீசெக் பண்ணிட்டு கனெக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணணும். சோ ஒரு எண்ட்ல டச் பண்ணும் பொழுது இந்த பக்கம் டிஃப்ளக்ஷன் இருந்துச்சுன்னா அதர் எண்ட்ல டச் பண்ணும் பொழுது டிஃப்ளக்ஷன் ஆப்போசிட் சைட்ல இருந்துச்சுன்னா தான் கனெக்ஷன் கரெக்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிராக்டிக்கல் பண்ணும் பொழுது உங்களுக்கு நாங்க இதெல்லாம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகேவாமா? இப்போ நம்ம இந்த ஜாக்கிய என்ன பண்றோம், டச் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நம்ம டச் பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா கால்வனோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளக்ஷன் வரும், ஓகேவா? டிஃப்ளக்ஷனே இருக்காது, நல் டிஃப்ளக்ஷன் காட்டும். அப்ப கால்வனோமீட்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன கண்ணு, ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ. எப்போ நம்ம ஜாக்கியை டச் பண்ண ஒரு பர்டிகுலர் லென்த்ல நம்ம இங்க டச் பண்ணும் பொழுது, ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல நம்ம டச் பண்றோம், அப்ப கால்வனோமீட்டர்ல டிஃப்ளக்ஷன் கரெக்டா ஜீரோக்கு இருக்கு அப்படின்னாக்கா இந்த லென்த்த நாம எல் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், ஓகேவா? அப்ப இந்த மீதி இருக்கு, இது ஒன் மீட்டர் இல்லையாமா, ஒன் மீட்டர்ல இது எல் ஒன் எடுத்துக்கிறோம். அப்ப இது என்னடாமா, எல் டூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? எப்ப எல் ஒன் எடுத்துக்கிறோம், ஜாக்கியை எந்த இடத்துல நம்ம டச் பண்ணும் பொழுது, அந்த மேக்னின் ஒயர்ல நம்ம டச் பண்ணும் பொழுது கால்வனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளக்ஷன் காட்டுதோ அதுதான் எல் ஒன். நம்ம பார்த்தோம்டா குட்டி கீஸ்டோன் பிரிட்ஜ், நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீடியோல அவங்க எத்தனை ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம், ஃபோர் ரெசிஸ்டன்ஸ். அந்த சர்க்கியூட் எப்படி இருந்துச்சு, சிம்பிளா போட்டுக்கலாம், இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையாமா, சிம்பிளா போடலாம், ஓகேவா? ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா கால்வனோமீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம், ஒரு செல் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையாமா. ஸோ இது வந்து பி கியூ ஆர் எஸ் ஓகேவா, இது என்னடா நம்ம படிச்சிருந்தோம், ஏ பி ஜங்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் கடை குட்டி ஈஸ்டர் பிரிட்ஜ் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, போர் ரெசிஸ்டன்ஸ் பி கியூ ஆர் எஸ். அப்ப நம்ம மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வீஸ்டோன் பிரிட்ஜோடைய அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா இதுதான் பிங்கிற ரெசிஸ்டன்ஸ், இது கியூங்கிற ரெசிஸ்டன்ஸ், ஆர் அப்படிங்கிறது இந்த பேலன்சிங் லென்த். ஏன்னா இந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையாமா, சோ அப்ப எல் ஒன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆர் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ், எல் டூ அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ். அதனாலதான் மீட்டர் பிரிட்ஜ் நம்ம வீஸ்டோன்ஸ் பிரிட்ஜோடைய அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓகேவா? சோ பி கியூ ஆர் எஸ், சோ இந்த ஃபோர் ரெசிஸ்டன்ஸும் இங்க நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், ஓகேவா?
இப்போ நம்ம அந்த அதுல பார்த்தோம் கட்டி ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி வீஸ்டோன் பிரிட்ஜ்ல நம்ம பார்த்தோம். எப்ப கண்ணு ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ, டால்டா மீட்டர் வழியா போற கரண்ட் ஜீரோ, டால்டா மீட்டர் மல்டிபிளக்ஷன் காட்டும். எப்போ இந்த பி டி ரெண்டு எண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா, அதாவது பியும் டியும் சேம் பொட்டன்சியல் இருந்துச்சுன்னா கார்னா மீட்டர் கரண்ட் என்ன பண்ண ஜீரோ, அப்ப கார்னா மீட்டர் ஜீரோ டிஃப்ளக்ஷன் காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போலதான் இங்க எஃப், இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் கண்ணு ஜி அப்படின்னு, ஜி எடுத்துக்கலாமா, எஃப் ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அப்போ எஃப்க்கும் ஜியும் இதுதான் எஃப், ஓகேவா, இதுதான் ஜி, ஓகேவா. சோ இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா சேம் பொட்டன்சியல், பொட்டன்சியல் டிஃபரன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கால்னா மீட்டர் ஜீரோ டிஃப்ளக்ஷன் காட்டும், ஓகேவாமா. சோ அப்ப இந்த இந்த எஃப்ஓம் இந்த ஜியும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சேம் பொட்டன்சியல் இருந்துச்சு அப்படின்னா கால்னா மீட்டர் என்ன குட்டி ஆகும், ஜீரோ டிஃப்ளக்ஷன் நமக்கு காட்டும், ஓகேவா. சோ அப்ப இதுதான் அந்த ரெண்டு எண்டு மீட்டர் வீஸ்டோன் பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு எண்டு அப்படிங்கறத ஜங்ஷன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா. சோ அப்போ இதுதான் அந்த பேலன்சிங் லென்த் எல் ஒன், இது எல் டூ, இது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர், இது எல் ஒன். அப்ப எல் டூ எவ்வளவு குட்டி வரும், ஹண்ட்ரட் மைனஸ் எல் ஒன் ஈக்குவல் டு எல் டூ, அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இப்ப நம்ம வீஸ்டோன்ஸ் பிரிட்ஜ்ல பார்த்தோம் கண்ணு, அந்த பிரிட்ஜ் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்ணு கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இங்க எழுதிக்கலாமா நம்ம என்ன கண்டிஷன், பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த வீஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் அத்தனை குட்டி பார்த்தோம். அப்போ இங்க ஆர் அப்படிங்கறது என்னடா குட்டி, எல் ஒன், ஓகேவா. ஆர் ஆர் அப்படிங்கிறது என்னமா, எல் ஒன். அது எதுக்குடா குட்டி ஈக்குவலா இருக்கும், ஆர் அப்படிங்கிறது எல் ஒன், அது எதுக்குடாமா ஈக்குவலா இருக்கும், ஏ ஜேவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆமா தானே கண்ணு, எல் ஒன் அப்படிங்கிறது ஏ ஜேவுக்கு ஈக்குவலா இருக்கும், எல் டூ அப்படிங்கிறது ஜே பிக்கு ஈக்குவலா இருக்கும், ஓகேவா. எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஜே பிக்கு ஈக்குவலா இருக்கும், சரியாமா. இப்போ இந்த மேக்னீன் ஒயர் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூனிஃபார்மா திக்னஸா இருக்கக்கூடிய மேக்னீன் ஒயர். அப்போ அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா சேமா இருக்கும், ஏரியா கிராஸ் செக்ஷனும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சேமா இருக்கும், ஓகேவா. சோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லி போடலாம். அப்ப கீழே இங்க ஆர் டேஷ்னாக்கா இங்கேயும் ஆர் டேஷ். இதுல ஆர் டேஷ் அப்படின்னா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த், ஓகேவா. ஏன்னா இந்த யூனிஃபார்ம் திக்னஸ் வந்து திக்னஸ் அந்த ஒயருக்கு திக்னஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கு, ஓகேவா குட்டி. சோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பா சேமா தான் இருக்கும். அதனால ஆர் டேஷ் பை ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஆர் டேஷ் அப்படிங்கிறது என்னடா இதுல ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். சோ அப்போ இந்த ஆர் டேஷும் ஆர் டேஷும் என்னடா ஆயிடமா, ஆமா ஆயிடும், கேன்சல். சோ அப்போ பி பை கியூ ஈக்குவல் டு ஏ ஜே பை ஜேபி, ஓகேவா. ஏ ஜே பை ஜேபி என்ன கண்ணு, லென்த் எல் ஒன், ஜேபி என்ன கண்ணு, எல் டூ. சோ அப்போ நம்ம என்ன கண்ணு எழுதலாம், எல் ஒன் பை எல் டூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம், ஓகேவா. பி பை டூ ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூ. இப்ப நமக்கு என்ன கண்ணு தெரியணும், இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். கியூ தெரியும் நம்ம வச்சுட்டோம், எல் ஒன்னும் நமக்கு தெரியும், எல் டூவும் நமக்கு தெரியும். சோ நமக்கு அப்ப என்னடாமா வேணும், பி வேணும். அப்ப இந்த இடத்துல எழுதிக்கலாமா, அப்போ பி ஈக்குவல் டு கியூ அந்த சைடு போயிடுமா, கியூ ஈக்குவல் கியூ இன்ட்டு எல் ஒன் பை எல் டூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில இருந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணலாம், நாம் இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஒயர் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையாமா, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். கியூ அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் வச்சோம் அந்த வேல்யூ, எல் ஒன் இந்த லென்த், எல் டூ ஹண்ட்ரட் மைனஸ் எல் ஒன் ஈக்குவல் டு எல் டூ, அதுல இருந்து அழகா நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், ஓகேவாமா. இப்போ நம்ம இந்த ரெண்டு இந்த மேக்னீன் ஒயர் இருக்கு இல்லையாமா, இது ரெண்டையும் நம்ம சால்டரிங் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம இந்த மாதிரி ரீடிங் எடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த இந்த வேல்யூல எல் ஒன் பை எல் டூல கொஞ்சம் எரர் வரும், ஓகேவா கண்ணு. எடுத்து கேப் 1 லையும் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கேப் 2 லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஓகேவா இந்த கழட்டி அப்படியே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் இது அப்படியே கழட்டி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரியே நம்ம பேலன்சிங் எடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா சோ அப்போ அந்த அந்த வேல்யூக்கும் இதுக்கும் நம்ம ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஓகேவா எரர் இல்லாம நம்ம ரீடிங் எடுக்கலாம் ஓகே சோ அப்போ இந்த மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்ல நம்ம கனெக்ட் பண்ணிருந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் என்னென்ன பண்ணோம் அதே மெட்டீரியலுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் நமக்கு தெரியுதா குட்டி ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன கண்ண நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இங்க எழுதிக்கலாமா ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன கண்ண ஃபார்முலா பார்த்தோம் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆமா தந்தம்மா இதுல ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ ரோ அப்படின்னா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் எல் அப்படின்னா அந்த ஒயருடைய லென்த் நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா ஒயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒயருடைய லென்த் ஏ அப்படின்னாக்கா அந்த ஒயருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஓகேவா இந்த ஏரியா ஓகேவா சோ அப்போ இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ண போறோம் இந்த மெட்டீரியலுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா சோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம் ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஆர் ஏ பை எல் ஓகேவா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆர் ஏ பை எல் ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் நாம இங்க அதை என்ன சிம்பிள்ல கண்ணு எழுதியிருக்கோம் பி அப்படிங்கிற லெட்டர்ல எழுதியிருக்கோம் சோ அப்ப நம்ம இந்த இடத்துல என்னன்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஆருக்கு பதிலா பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இங்கே நம்ம என்னன்னு போட்டுக்கலாம் பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஜென்ரலா நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இங்க நம்ம பி அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்க பி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம் பி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நமக்கு தெரியும் ஒயருடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர்டு சோ அப்போ இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்ணு எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ரோ ஈக்குவல் டு பி இன்டு பை ஆர் ஸ்கொயர்டு பை எல் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில இருந்து இந்த ஒயருடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம் இதுல ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா கேபிட்டல் பி அப்படிங்கிறது அந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் பை கான்ஸ்டன்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஆர் அப்படிங்கிறது அந்த ஒயருடைய ரேடியஸ் அதை நம்ம ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி அந்த ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஒயருடைய லென்த் நம்ம மீட்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணி அதை சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கிறோம் ஓகேவா குட்டி ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த மெட்டீரியலுடைய அந்த ஒயருடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம் ஓகேவா மேம் சோ அப்போ இந்த மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் பி ஈக்குவல் டு கியூ இன்டு எல் ஒன் பை எல் டூ அதே மாதிரி அதே மெட்டீரியலுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ ஈக்குவல் டு பி இன்டு பை ஆர் ஸ்கொயர்டு பை எல் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் இருந்து ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேவாமா இப்போ எக்ஸாம்பிளா நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ்ல 10 ஓம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம் ஓகேவா அப்போ பேலன்சிங் லென்த் எல் ஒன் வந்து 55 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஓகேவாமா இங்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோடா குட்டி இந்த ஃபார்முலாவில் கியூ ஈக்குவல் டு எவ்வளோடாமா 10 ஓம் எல் ஒன் எவ்வளோடா குட்டி 55 சென்டிமீட்டர் அப்படின்னாக்கா இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி குட்டி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க சேம் இதே ஃபார்முலா ஸோ பி ஈக்குவல் டு கியூ இன்டு எல் ஒன் பை எல் டூ ஓகேவா கியூ அப்படிங்கிறது எவ்வளோ குட்டி வச்சிருக்கோம் 10 ஓம் ஓகேவா அப்போ 10 இன்ட்டு ஃபார்முலா இதானே எல் ஒன் எவ்வளோமா 55 சென்டிமீட்டர் பேலன்சிங் லென்த் 55 சென்டிமீட்டர்ல கேல்வனோமீட்டர் ஜீரோ டிஃப்ராக்ஷன் காட்டுது ஸோ அப்போ 55 ஓகேவா டிவைடட் பை எல் டூ எல் டூ எவ்வளோடா குட்டி 100 மைனஸ் எல் ஒன் அதானே எல் டூ 100 இங்கே எவ்வளோடா இருக்கணும் எல் ஒன் 55 ஸோ அப்போ 100 மைனஸ் 55 எவ்வளோடாமா 45 ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணி போட்டீங்க அப்படின்னாக்கா 550/45 ஈக்குவல் டு 12.2 ஓம் ஓகேவா குட்டி ஸோ அப்போ எக்ஸாம்பிளா இங்க நீங்க 10 ஓம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ்ல வச்சீங்கன்னாக்கா பேலன்சிங் லென்த் 55 வந்து நமக்கு வேல்யூ காட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா மீட்டர்ல ஜீரோ டிஃப்ளக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா இங்க ஜாக்கி நம்ம டச் பண்ணும் பொழுது நம்ம அழகா இந்த அன்னோன் நம்ம சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ண அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ 12.2 ஓம் அப்படிங்கறத ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேவாமா இது ஒரு இம்பார்ட்டன்டான குவெஸ்டின்மா நல்லா டயக்ராம் டிரா பண்ணி பார்த்து புரிஞ்சு பார்த்து எழுதி பார்த்து படிங்க ஓகேவாமா தேங்க்யூ குட்டீஸ்